ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் டு மை சேனல் ஆர்த்தி வித் அவந்தி. நான் தான் ஆர்த்தி. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் 2-3 டேஸில் வந்து பொங்கல் வரப்போகுது. ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து நம்ம பண்ண வேண்டிய பொங்கலுக்கு அப்படின்னு ட்ரெஸ் எடுக்கிறத விட நம்ம ஃபஸ்ட்டு லேடிஸ் எல்லாம் வீட்டில் பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடை க்ளீன் பண்ணுறது தான். ஸோ நானும் வந்து இன்றைக்கி வீடு க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சண்டே. இன்னைக்கு ஃபுல் டே வந்து பார்த்தீங்கன்னா நான் கிச்சனை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து வீடியோவில் நான் வந்துட்டு என்ன காமிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட கிச்சனே வந்து இப்போ ஹாலுக்கு வந்தாச்சு. ஸோ எல்லா திங்ஸும் கம்ப்ளீட்டாக வந்து நான் எடுத்துகிட்டு வந்து ஹாலில் தான் வச்சுருக்கேன் இப்போது. பிகாஸ் வந்து கிச்சனில் நம்ம வந்து க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ அதனால் கம்ப்ளீட்டாக ஃபஸ்ட்டு வந்து கிச்சனில் என்னென்ன திங்ஸ் எல்லாம் வச்சுருக்கணும் எல்லாமே வந்து இப்போ ஹாலுக்கு எடுத்துகிட்டு வந்து நான் கொண்டு வந்து வச்சுட்டேன். எப்பயுமே நம்ம ஃபஸ்ட்டு க்ளீனிங் அப்படின்னு பண்ணும்போது நம்ம டாப் டு பாட்டம் தான் பண்ணுவோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு சீலிங்கில் இருக்கக்கூடிய அந்த ஒட்டடெல்லாம் அடிச்சுட்டு, தென் இந்த மாதிரி ஸ்லாபில் இருக்கக்கூடிய டஸ்ட்டு எல்லாமே வந்து நான் தட்டிகிட்டு இருந்தேன். அண்ட் குட்டி குட்டியாக பூச்சி, அந்த ஸ்பைடர் பூச்சிலாம் இருக்கும் இல்லையா, அதுதான் நிறைய இருந்தது. ஸோ அதெல்லாம் மட்டும் இது பண்ணால் மோஸ்ட்லி கிச்சனில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய திங்ஸ்லாம் வச்சு டம்ப் பண்ணி வைக்கலை. ஸோ அதனால் எனக்கு அந்த இடத்துல அவ்வளோவா டஸ்ட் எல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து தள்ளிட்டேன் கீழே. பட் எதுவுமே டம்ப் பண்ணி வைக்காததுக்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ டஸ்ட் இருந்தது மேலே. ஸோ மேலேயுமே எனக்கு அந்த ஸ்லாப் வந்து பார்த்திங்கன்னா எல் ஷேப்பில் கொடுத்துருப்பாங்க. ஸோ என் கைக்கு எவ்வளோ எட்டுதோ அந்த அளவுக்கு நான் வந்து கையெல்லாம் எட்டி அந்த ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஸ்லாப் மேலேயும் வந்து அப்படியே ஒட்டடை அடித்து எல்லாத்தையும் கீழே தள்ளிட்டு இருந்தேன். ஸோ இந்த ஒட்டடையெல்லாம் நம்ம அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே தள்ளினதை நம்ம பெருக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் கூட நம்ம மாப் பண்ணிக்கலாம். ஃபைனலாக ஒட்டடெல்லாம் அடித்து முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஸோ அந்த கார்னர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிளாக்காக இருக்குல்ல, அது வந்து என்னென்னா அந்த மழைனால அந்த ஒரு மாதிரி பூஞ்சன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஃபார்மாக இருந்தது பிளாக்காக. அந்த ஈரத்தில் ஓதம் காற்று அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அடுத்து வந்து அந்த ஷெல்ஃப்லேயுமே நம்ம எல்லாத்தையும் தட்டிக்கலாம். ஸோ மேலே வந்து நான் எதுவுமே வைக்கலைங்க, என்னோட பழைய ஸ்டவ் மட்டும் ஒன்று இருந்தது, அது மட்டும் வந்து நான் ஒரு சாக்கு பையில் போட்டு க்ளோஸ் பண்ணி மேலே எடுத்து வச்சுருக்கேன், அவ்வளோதான். அதை தவிர்த்து வேறு எதுவுமே வந்து நான் மேலே வைக்கலை. அதே போல் அந்த இருக்கக்கூடிய கார்னர்ஸு எங்கெங்கெல்லாம் வந்து நமக்கு டஸ்ட் பண்ணமோ எல்லா இடத்துலையும் கம்ப்ளீட்டாக டஸ்ட் பண்ணிடணும். அண்ட் ஜன்னல்லையும் வந்து நான் அப்படியே டஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஒன்ஸ் பெருக்கெல்லாம் முடித்ததுக்கப்புறம் அந்த குப்பையெல்லாம் இது பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து ஒரு க்ளீனிங் லிக்விட் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். அது மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும், தண்ணியில் வந்து வினிகர் கொஞ்சம் லிக்விடு, அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர் இது எல்லாத்தையும் பேக்கிங் சோடா இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வந்து ஒரு சொல்யூஷன் ரெடி பண்ணி நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ மெயின் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அந்த வேலையை பண்ணலாம், பிகாஸ் நம்ம ரொம்ப ஈரம் வைக்க போகிறதில்ல. இருந்தாலும் க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுக்கடுத்து எல்லாம் அந்த லிக்விடை வந்து ஸ்ப்ரே பண்ணி எல்லா இடத்துலையும் நான் வந்து கம்ப்ளீட்டாக தொடச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட கவுண்டர் டாப். ஸோ ஒன்ஸ் அந்த டைல்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக தொடச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி நான் வீடியோவில் வந்து ஃபுல் டைலையும் தொடக்கிறது நான் காமிக்கல, அதெல்லாம் காமிச்சா உங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிடும். ஸோ அதனால் நான் காமிக்கல அதில். இப்போ வந்து டைல்ஸ் கவுண்டர் டாப்பில் இருக்கக்கூடிய அந்த இதை ஃபுல்லாக தொடச்சிடுறேன் நான். அதுக்கப்புறம் இந்த ஸ்டாண்டு வச்சுருக்கேன் இல்லையா, ஸோ இந்த ஸ்டாண்டையுமே நான் வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன். கைட்டிட்டு வாஷ் பண்ணல, பிகாஸ் ஒன்ஸ் கைட்டிட்டுனா அது மாட்டுறது கஷ்டம். ஸோ இப்போ அந்த லிக்விட் எல்லாம் போட்டு டைல்ஸு அதுக்கப்புறம் இந்த ஸ்டாண்ட் எல்லாத்தையும் க்ளீன் பண்ண பிறகு தண்ணி வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக வாஷ் பண்ணி விடுறேன். ஸோ நான் ஒரு 2-3 டைம்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து வாஷ் பண்ணிட்டேன்.
ஸோ அப்போ தான் வந்து க்ளீன் ஆகும். பிகாஸ் நம்ம அந்த லிக்விட் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால. இந்த மாதிரி தண்ணி வச்சு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வைப்பர் யூஸ் பண்ணி நான் ஃபுல்லாத்தையும் தள்ளி விட்டுடுறேன். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கவுண்டர் டாப்பை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் இருக்கு இல்லையா, அதில் பின்னாடி ரப்பர் பேண்ட் போட்டுட்டு ஸோ அதை வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது எதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஜன்னலுடைய அந்த கம்பிகள்லாம் இருக்குல்ல, ஸோ அதை நம்ம ரெண்டு சைடும் க்ளீன் பண்ண முடியாது. அதுக்கு அந்த ப்ரெஷ்ஷை வந்து நம்ம இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக க்ளீன் ஆகிடும். ஸோ அதே போல் இண்டக்ஷன் அண்ட் ஸ்டவ் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இந்த கார்னரில் பார்த்திங்கன்னா எப்பவுமே நான் இந்த மாதிரி ஒரு ரேக் வச்சுருப்பேன், 3-tier ரேக்கு, ஸ்டீலில் இருக்க ரேக்கு. ஸோ அதில் வந்து இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் போடுறத விட எனக்கு இது ப்ரௌன் ஷீட் போடுறது ரொம்ப பெஸ்ட்டாக தோணுச்சு. ஸோ அதே போல் ஷெல்ஃபில் எல்லா இடத்துலையும் நான் போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிடுறேன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து. அண்ட் அந்த ஆயில் ஆர்கனைசேஷன் நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், ஸோ அதில் போய்ட்டு பாருங்கள். ஸோ இந்த பாத்திரம் எல்லாமே வந்து மோஸ்ட்லி நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். நான் எப்பயுமே என்னென்னா ஒரு திங்ஸ் வந்து காலி ஆகிடுச்சு நம்ம ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்னா கையோடு அதை வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சு அதுக்கப்புறம் தான் நான் வந்து எடுத்து ஸ்டோர் பண்ணுவேன். அதனால் எனக்கு பெருசாக வந்து க்ளீன் பண்ண வேண்டியது வாஷ் பண்ண வேண்டியதெல்லாம் அவ்வளோவா இல்லை. அடுத்து ஓப்பன் ஷெல்ஃப்லேயும் வந்து ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த வாட்டி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஷெல்ஃபில் வந்து நிறைய திங்ஸ் நான் வச்சு டம்ப் பண்ண மாதிரி தோணுச்சு. ஸோ அதனால நிறைய திங்ஸை வந்து நான் டீக்ளட்டர் பண்ணிட்டேன். அண்ட் அந்த ஸ்டாண்டு வந்து நான் க்ளீன் பண்ணும்போது கூட பார்த்துருப்பீங்க இருக்காது. ஸோ அதை கழுட்டி அதை வாஷ் பண்ணிட்டேன் நான். அந்த வாஷ் பண்ணிவிட்டு இப்போ அதில் எல்லா கரண்டியெல்லாம் போட்டுட்ருக்கேன். ஃபைனலாக இப்போ கிச்சன் வந்து ரெடி ஆச்சு. ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்து நான் இந்த மாதிரி ஒரு முருகர் படம் வச்சுருக்கேன், அது ஒரு கேலண்டர், அண்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் ரேக் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஃபுல் கிச்சன் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு இப்படி தான் இருக்குது. நிறைய திங்ஸ் வந்து நான் இன்னும் எடுத்துகிட்டு வந்து ஸ்டோர் பண்ணல, பிகாஸ் கொஞ்சம் காஞ்சிட்ருக்கு அதெல்லாம் வாஷ் பண்ணதுனால. ஸோ அந்த சைடில் வந்து ஒரு ஸ்டீல் ரேக் வச்சுருக்கேன். ஸோ அதில் என்னென்ன திங்ஸ்லாம் வைக்கணுமோ அதாவது அந்தந்த பிளேஸில், இதுலேயுமே ப்ரௌன் ஷீட் போட்டு நான் வச்சுருக்கேன். அண்ட் பாத்திரம் எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டு வச்சுருக்கனால எனக்கு நிறைய ஸ்பேஸ் சேவ் ஆகியிருக்கு இங்கே. அண்ட் அது போல் இந்த ஸ்டீல் ரேக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஏன்னா எனக்கு தேவையான மசாலா ஐட்டமாக இருக்கட்டும், டீ, காஃபி தூள், இந்த மாதிரி எல்லா திங்ஸும் அந்த ஒரு ரேக்லேயே வந்து நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து தண்ணி தவள வச்சுருப்பேன் எப்பயுமே. ஸோ இந்த ஸ்டாண்டு இன்னும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதெல்லாம் காஞ்சிட்ருக்கு. ஆனால் இந்த இடத்துல என்னோடய சிங்க் ஏரியா வந்துடும். அண்ட் டிஐஒய் நானே பண்ணது அது, அந்த கவர்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்காக. அண்ட் இந்த கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோப்பு, ஷாம்பு, ஓப்பன் பண்ணாத பேக்கெட்ஸு, தென் அதுக்கு கீழ் இதில் வந்துட்டு டெய்லி யூஸ் பண்ணுறது, வாஷிங்க்கு யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். அண்ட் இங்கே எல்லா விதமான ஸ்டோரேஜ் திங்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன், பாத்திரம்லாம் வச்சுருக்கிறேன்.
ஸோ நிறைய திங்ஸ் எடுத்ததுக்கப்புறம் எனக்கு இப்போதான் வந்து எனக்கே கிச்சன் வந்து பார்க்க பிடிச்சிருக்கு. அண்ட் அதுக்கு கீழே வந்து நான் நான்வெஜ்க்கெலாம் எப்பவுமே தனியாக தான் பாத்திரம் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுதான் அங்கே இருக்குது. ஸோ இப்படி தான் நான் வந்து பொங்கலுக்கு என்னோட கிச்சனை வந்து க்ளீன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் போய் சீக்கிரம் உங்களுடைய கிச்சனை க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கம்ப்ளீட்டாக வந்து எல்லாத்தையுமேலாம் நான் எடுக்கலை. அப்படிலாம் நான் எடுத்திருந்தேன்னா கண்டிப்பாக போர் அடிச்சிருக்கோம். சும்மா வந்துட்டு க்ளீனிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன், எப்படிலாம் க்ளீன் பண்ணேன், என்னெல்லாம் க்ளீன் பண்ணேன், திங்ஸ் எப்படி ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அதை மட்டும் நான் சிம்பிளாக உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். அவ்வளோதான். டீட்டெயில்டாக வந்துட்டு நான் கண்டிப்பாக வந்து இன்னொரு வீடியோ போஸ்ட் பண்ணும்போது பண்ணுறேன். அண்ட் என்னுடைய கிச்சன் டூருமே உங்களுக்கு வந்து நான் அப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். பிகாஸ் கிச்சனில் இன்னும் ஒரு சில திங்ஸ் எல்லாம் மாற்ற வேண்டியது இருக்குது. பிளாஸ்டிக்கெல்லாம் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்கேன். ஸோ அது எல்லாத்தையும் மாற்றினதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு கிச்சன் டூர் வீடியோ நான் போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தென் இந்த வீடியோவுக்கு லைக் போட்டுருங்க. அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர், பாய்.